வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன். ஸோ எப்போ போல் வீடியோவில் யூசிஆர் ரிவ்யூ தான். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா டவேரா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொலீரோ. டவேரா பார்த்தீங்கன்னா 10 சீட்டு, பொலீரோ பார்த்தீங்கன்னா 7 சீட்டு வண்டி. ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்வநந்தினி ஆட்டோ கன்சல்ட்டிங் மதுரை. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே சேல்ஸ் பண்ணுறாங்க, எல்லா டைப் வண்டியுமே உங்கள்கிட்ட கிடைக்குது. நான் வீடியோவில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் எந்த டவுட்னாலும் கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்க்க போகிற ரெண்டு காரும் பார்த்தீங்கன்னா, ஒரு கார் பார்த்தீங்கன்னா டவேரா தேனியில் இருக்குது, இன்னொரு கார் பார்த்தீங்கன்னா பொலீரோ மதுரையில் இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டைரக்ட் பார்ட்டியோடு உங்களுக்கு டீல் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசி ரேட் எல்லாம் கம்மி பண்ணி பேசிக்கலாம். ஸோ டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசுகிறனால உங்களுக்கு ரேட் எல்லாம் குறையும், வண்டி நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா நிறைய மாவட்டத்தில் பண்ணுறாங்க, பக்கத்தில் தேனி, புதுக்கோட்டை, மதுரை, கோயம்புத்தூர் நிறைய மாவட்டத்தில் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியுமே கிடைக்கும், டைரெக்டாக நீங்கள் பார்ட்டிக்கிட்டே பேசி வண்டி எடுத்துக்கலாம். ஸோ ரிஸ்வநந்தினி ஆட்டோ கன்சல்ட்டிங் மூலமாக போனீங்கன்னா டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே பேசி பக்காவாக பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவில் அவங்களோட நம்பர் இருக்குது, என்ன டவுட் இருந்தாலும் நீ கால் பண்ணி கேட்கலாம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம், இருக்க ரெண்டு வண்டியும் பார்க்கலாம். ரெண்டுமே நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டி குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படினா என்னோடய அப்டேட் வீடியோ கிடைக்கும். தேங்க்யூ. நாம் இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டவேரா 10 சீட்டு வண்டி, ஒயிட் கலர் வண்டி, சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பம்பரெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் LS 2.5, வண்டி சூப்பராக இருக்குது. 10 சீட்டு வண்டி, பெரிய வண்டி, முன்னாடி பம்பர் மேலே கேரியர் எல்லாமே கொடுத்து வண்டியை வேறு லெவலில் வச்சுருக்காங்க. 2015 மாடல், 2016 தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓனர் தான், ஒரே ஓனர் தான். 140,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 75 ஃபியூயல் டீசல். இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது. ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக கரண்டில் இருக்குது, வண்டியில் எல்லாமே பக்காவாக இருக்குது. உங்களுக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு, ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா 60% இருக்கும். ஸோ வண்டியில் எந்த குறையும் கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு 13-14 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, சீட் கவர் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ டவேரா 2016 மாடல் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 660,000, நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா புலீரோ 7 சீட்டு வண்டி, ZLX வேரியண்ட்டு. வண்டி சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இன்ஜின் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் வச்சுருக்காங்க. 2013 மாடல், இதுக்கு முன்னாடி ரெண்டு ஓனர் இருக்காங்க. 106,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 60 ஃபியூயல் டீசல். இன்சூரன்ஸுமே பார்த்திங்கன்னா லைவில் இருக்குது. ஸோ டயர்ஸ் எல்லாமே ஆவரேஜாக நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் எந்த குறையும் கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வண்டியோட உள்ளே வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ டயர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70%-80% இருக்கும். ஸோ வண்டி கண்டிஷனும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. 13-15 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 530,000, நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். பேப்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கா டாக்குமெண்ட்டோடு இருக்குது. வண்டியுமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குது.